வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம பேப்பரில் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பேப்பர் பேட்டர்ன் எப்படி அந்த கட் பண்ண பேப்பர் பேட்டர்னை வச்சு எப்படி நம்ம துணியில் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேப்பர் கட்டிங்லேயோ இல்லை துணியில் எடுக்கிற மெஷர்மெண்ட்லேயோ உங்களுக்கு எதாவது டவுட்னு சொல்லிக்கா மேலே கார்ட்டில் போட்டிருக்கேன், கீழே லிங்கில் வீடியோட லிங்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து துணியில் வந்து நம்ம கட் பண்ண அந்த பேப்பர் பேட்டர்னை வச்சு எப்படி நம்ம துணியை கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா துணியை வந்து நம்ம நேராக அயன் பண்ணி நீட்டாக சுருக்கு இல்லாமல் எடுத்து ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அகலம் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மடித்து போட்டு, ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக கலர் இருக்கிற பக்கமாக பார்த்து ஹைட் வச்சுக்கணும். இந்த மாதிரி கலர் இருக்கிற பக்கமாக ஹைட் வச்சோம்னா துணி வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த சீக்கிரமாக வந்து இழுத்து போகாது. இப்போ நம்ம கட் பண்ண பேப்பர் கட்டிங்கை வந்து பேப்பர் அந்த பேட்டர்ன் போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த துணிக்கு மேலே நேராக வச்சுக்குவோம். கிராஸ் இல்லாமல் நேராக ஒன்று போல் வச்சுக்குவோம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா நேராக பேப்பரை நல்லா நேராக சுருக்க இல்லாமல் இழுத்து விட்டுட்டு பின்னூசி குண்டூசி எடுத்து நம்ம வந்து அதை பின் பண்ணிக்கலாம். எதுக்காக குண்டூசி வச்சு நம்ம பின் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம துணியும் அந்த பேப்பரும் வந்து உங்களுக்கு வந்து விலகி போகாமல் கரெக்டாக அந்த அளவே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து பின்னூசியை வச்சு நல்லா பின் குத்திக்குவோம். நல்லா பின் நல்லா நாலு பக்கமும் ஃபுல்லாக பின் வச்சு குத்திட்டு பார்த்திங்கன்னா அடுத்த நம்ம வந்து அப்படியே நம்ம கட் பண்ணுறது தான். இந்த பேட்டர்னுக்கு மேலே அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிசுறுகள்லாம் வெளியில் தெரியாதபடிக்கு நம்ம நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா துணியில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் இருக்கும். அப்போ நம்ம பேட்டர்ன் போடுறப்போ எதுக்காக பேட்டர்ன் போடுறோன்னு பார்த்திங்கன்னா பேட்டர்ன் போடுறப்போ அந்த கிராஸ் பீஸ் வந்து நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல கிராஸ் பீஸ் இருக்குங்கிறத ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சோன்னு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பேட்டர்னை வச்சு அதுக்கு மேலே அப்படியே வந்து நம்ம துணியை கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஈஸியாக இந்த பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா எப்போனாலும் சரி நம்ம வந்து அந்த அளவை வச்சு பேட்டர்னை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துணியை வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்காக வந்து மறுபடியும் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. இதை வச்சே நம்ம அடுத்த ப்ளவுஸு வந்து கட் பண்ணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து புதுசாக பழகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்னை போட்டு கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த அந்த கட்டிங்லாம் எப்படிங்கிறத நீங்கள் வந்து பேப்பர்லேயே போட்டு போட்டு பழகி பேப்பரை வந்து கட்டிங் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸுக்கு பேட்டர்ன் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அந்த பேட்டர்னை எடுத்து நம்ம பேக் பீஸ் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி பேப்பரை போட்டு பின்னூசி குத்திக்கணும். பின்னூசி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து சுருக்கம் இல்லாமல் நேராக இழுத்து எடுத்து விட்டுட்டு எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து கட் பண்ணுறப்போ துணி வந்து பேப்பரும் கிராஸாக போகுமோ அந்த மெயினாக கார்னரில் வந்து நம்ம பின்னூசி வச்சு கட் பண்ணிவிட்டு குத்தி விட்டுட்டு அப்புறம் வந்து பேப்பரை வந்து அப்படியே பேட்டர்ன் போட்டு அப்படியே நம்ம வந்து துணியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம பேப்பர் போட்டு இது பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இந்த பேட்டர்ன் வந்து போட்டு நீங்கள் அந்த பேப்பரை பேர் எழுதி வச்சு எந்த அளவு எந்தெந்த இடம் அப்படிங்கிறத அந்த நியூஸ் பேப்பர்லேயே நம்ம அதிலே குறிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எவ்வளோ அளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் அதுலேயே நம்ம வந்து பேப்பர்லையே நம்ம நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணி அதை வந்து நெக்ஸ்ட் டைம்ங்கிறப்போ கரெக்டாக நம்ம அதை மைண்டில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தில் கைக்கு எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக சுருக்கு இல்லாமல் நேராக துணியை நம்ம இழுத்து விட்டுட்டு பேப்பர் கட்டிங் நான் ஒரே ஒரு கை தான் கட் பண்ணியிருந்தேன். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கட்டிங் அதை வச்சே வந்து நம்ம துணியில் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம்.
துணி வந்து கைக்கு துணி பத்தலை அப்படின்னா கைக்கு வந்து நம்ம ஒட்டு போட்டுக்கலாம். அந்த ஒட்டு போடுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கைக்கு பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா, ரெண்டு கைக்கு இருக்குது பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, கை மூணுமே நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸை வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணி டாட் பிடிக்கிறதுக்கு எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டாட்டு பிடிக்கணும், அப்போ தான் கப்பு ஷேப் கரெக்டாக இருக்கும். நேராக வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம நேராக பிடிச்சிக்கோங்க. நேராக பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதிலிருந்து சென்டர் பாயிண்ட், எதுக்காக நம்ம சென்டர் பாயிண்ட் பிடிக்கிறோன்னா கப்பு வந்து சென்டரில் பிடிச்சா தான் கரெக்டாக வரும். அப்போ சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அந்த சைடு, 1.5 இன்ச் ரெண்டு பக்கமே 1.5 இன்ச் 1.5 இன்ச் அளவில் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச் 2.5 இன்ச் அளவில் இப்போ மார்க் பண்ணியாச்சுங்களா. இப்போ சென்டரில் ரெண்டு பக்கம் மார்க் பண்ணியாச்சு, 2.5 இன்ச் நம்ம எடுக்கிறோம். 2 2.5 எடுத்தால் போதும். இந்த ப்ளவுஸுக்கு வந்து அளவுகள் வந்து மாறுபடும், ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி இந்த சென்டர் டாட் வந்து மாறுபடும். இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா 2.5 எடுத்தால் போதும், 2 2.5 எடுத்தாலே சரியாக இருக்கும். இப்போ 2.5 மார்க் பண்ணிக்குவோம் சென்டரில், சைடில் 1.5 இன்ச் இந்த பக்கம் சைடில் 1.5 இன்ச். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் அந்த கேப்பில் வரும். இது வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டி பீஸ் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக ஒரே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்குவோம். அதிலேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேப்புக்கு இடையில் எவ்வளோ இன்ச்சு இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா அந்த 2 இன்ச் வருதுங்களா, 2 2.5 வரும், ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி வரும். அதே அளவில் ஈவனாக வச்சு, எதுக்காக 3 டாட்டும் ஒரே அளவில் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த கப்பு ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு நிற்கும். அதுக்காக தான் 3 டாட்டு பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம வந்து அதை ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்குவோம், லைன் போட்டோன்னு வைங்க. இப்போ 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்குறோங்க, கொஞ்சம் கீழே இறக்கி மார்க் பண்ண 2 இன்ச் வருதுங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல் வச்சு லைன் சென்டர் பாயிண்ட்டாக அடுத்த பீஸ் எடுத்து அதே மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் மார்க் பண்ணோம்னா தெரியும் நமக்கு எந்த இடம் சென்டரில் வருது அப்படிங்கிறது, மார்க் பண்ணால் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதிலிருந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு நம்ம மேலே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சென்டர் பாயிண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாரி தான் 2 1.5 இன்ச்சு இந்த சைடில், 1.5 இன்ச்சு அந்த பக்கம், 1.5 இன்ச்சு அப்படிங்கிறப்போ டோட்டல் 2.5 இன்ச்சு வரும். அப்போ அதே மாதிரியே நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம வந்து கோடு போட்டுக்குவோம், லைன் போட்டு டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம லைன் போடுறோம். எதுக்காக சென்டர் மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பீஸ் வந்து நம்ம டாட்டு பிடிக்கிறப்போ ஏறி இறங்கி, ஒரு பீஸு ஏறி இறங்கி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம மார்க் பண்ணுறது. மார்க் பண்ணாமல் விட்டோன்னா நமக்கு எந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரியாது. இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவு ஈவனாக இருக்கும், 2.5 இன்ச்சு இருக்குதுங்களா, அந்த மாதிரி அந்த 3 பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வரும். இப்போ வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இது வந்து டாட் பிடிக்கிறதுக்காகத்தான் அந்த லைனே. மறுபடியும் சொல்கிறேங்க, பொறுமையாக வந்து ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து தைக்க முடியும். டாட் போட்டாச்சு, 3 பக்கம் டாட் போட்டாச்சுங்களா. இதை வந்து நம்ம எப்படி தைக்கலாங்கிறத நெக்ஸ்ட்